நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கும் நுட்பமான ஒரு செய்தி. தொடர்ந்து சில நாட்களிலே மகா பெரியவர் வாயிலாக இறை மூர்த்தங்களுடைய சிறப்புகளை பார்த்து வருகிறோம். காமாட்சி, கிருஷ்ணன், நவநீதன், முகுந்தன் என்று பெயர்கள். அந்த பெயர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல சிறப்புகளை எல்லாம் பார்த்தோம். அதே போல் இந்த ஆவணி மாதத்துக்குரிய ஆவணியாக விட்ட காயத்ரி ஜபம், காயத்ரியினுடைய சிறப்பு பற்றியும் நாம் நிறையா தெரிந்து கொண்டோம். இதே ஆவணி மாதத்தில் தான் பிள்ளையார் சதுர்த்தியும் வருகிறது. பிள்ளையாருக்கும் ரொம்ப உகந்த ஒரு மாதம் இந்த மாதம். பெரியவர் வந்து தன் வாழ்க்கையில், நான் வந்து பெரியவரை உணர்ந்த அளவிலே சொல்கிறேன், பெரியவர் வந்து ரொம்ப அதிகம் இரண்டு பேரை பற்றி பேசியிருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு. ஒன்று பிள்ளையாரை பற்றி, இன்னொன்று கிருஷ்ண பரமாத்மாவை பற்றி. பிள்ளையாரை பற்றி பேசும்பொழுது ரொம்ப அழகாக அவர் வந்து நிறைய புதிய புதிய செய்திகள், தெரியாத பல செய்திகளை நமக்கு அவர் சொல்லுகிறார். குறிப்பாக அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழ் இருக்க, அதை தொடங்குவதற்கு முன்பு பொதுவாக எந்த ஒரு காரியத்தை யார் செய்தாலும் அந்த காரியம் விக்னம் இல்லாமல், தடை இல்லாமல், நல்ல விதமாக முடிய வேண்டும் என்று பிள்ளையாரை துதித்து அதற்கு பிறகு காரியத்தை தொடங்குவதை நாம் பார்க்கிறோம். நாம் கூட ஒரு கடிதம் எழுதும்போது மேலே பிள்ளையார் சொல்லி போட்டு அதுக்கப்புறம் தான் தொடங்குவோம். அப்போ அந்த காரியம் எந்த விதமான தடையும் இல்லாமல் சிறப்பாக எந்த நோக்கத்திற்காக செய்கிறோமோ அந்த நோக்கம் முழுமையாக ஈடேறி முடியும். ஏன்னா அவன் அருள் நமக்கு பூரணமாக கிடைத்து விட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு தடைகளுக்கோ, இடர்பாடுகளுக்கோ, துன்பங்களுக்கோ இடமே இல்லை. அதனால தான் அவன் எப்பேற்பட்டவன், பிரணவ ஸ்வரூபி, அவனிடமிருந்து தான் எழுத்துக்கள் தோன்றியது, சப்தம் அவனால் பிறந்தது அப்படிங்கிறத வந்து நமக்கு உணர்த்துறதுக்காக தான் ஓம் அப்படிங்கிற பிரணவ ஸ்வரூபமாக அவன் இருக்கான். உறவு முறையில் அவன் சிவனுக்கு பிள்ளையாக இருக்கலாம், பார்வதிக்கு பிள்ளையாக இருக்கலாம், ஆனால் பொறுப்பு, கடமை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கிறதே, அதில் அவன்தான் வந்து தேவர்களுக்கு தலைவன். விநாயகன் அப்படின்னு சொன்னால் விண்ணில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் நாயகன் அப்படின்னு பொருள். அவனை வணங்கிவிட்டுத்தான் ஒரு காரியத்தை எல்லோரும் செய்யணும், தொடங்கணும், அப்பொழுது தான் அது தடை இல்லாமல் முடியும். அதனால தான் வைஷ்ணவ ஆலயங்களில் கூட தும்பிக்கை ஆழ்வார் என்கின்ற பெயரிலே பிள்ளையாருக்கு ஒரு தனி இடத்தை சில கோயில்களில் ஒதுக்கியிருக்கிறார்கள். இங்கே அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழ் இருக்கு இல்லையா, அதை தொடங்குவதற்கு முன்பு பிள்ளையாரை துதித்து ஒரு பாடல் பாடுகிறார். இந்த பாட சொல்லும் பொழுது நமக்கு திருமுருக கிருபானந்த வாரியாருடைய நினைவும் சேர்ந்து வரும். ஏன்னா வாரியார் இந்த பாட்டை பாடிவிட்டு தான் தன்னுடைய பிரவச்சனத்தையே தொடங்குவார். கைத்தலை நிறைகனி அப்பமுடன் அவள் புரி, கப்பிய கரிமுகன் அடிபேணி, கற்றிடும் அடியவர் புந்தியில் உறைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் அப்படிங்கிறது அந்த பாடல். பெரியவர் இந்த பாட்டை சொல்கிறார். பிள்ளையாரை பற்றி சொல்லும் பொழுது இந்த பாடல் எல்லோருக்கும் தெரிந்திருக்கணும். ரொம்ப சுலபமாக மனசில் பதியக்கூடிய ஒரு பாடல். அடுத்தது அவ்வை பாட்டி பாடின, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், துங்க கிருமிகத்து தூமடியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று சொல்லுகின்ற அவ்வை பாடின பாடல். மூன்றாவதாக அதே அவ்வை பாடின விநாயகர் அகவல். பெரியவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த மூன்று பாடல்கள் நம் மனசுக்குள்ளே இருந்து இதை நாம் ஒரு செயல் தொடங்குவதற்கு முன்பாக பக்தியோடு இதை பாராயணம் செய்துவிட்டு அந்த காரியத்தில் இறங்கும் பொழுது நிச்சயமாக அந்த காரியம் நல்ல விதத்திலே முடிகிறது அப்படின்னு சொல்கிறார். அதிலும் குறிப்பாக கைத்தல நிறைகனே அப்பமுடன் அவள் பொறிங்கிற அந்த பாடல் இருக்கிறதே, உலகத்தில் உண்பதற்கு ருசிப்பதற்கு ஆயிரம் ஆயிரம் உணவு வகைகள் இருக்கிறது. ஆனால் இங்கே அருணகிரிநாதர் எதை வகைப்படுத்துகிறார்னாக்கா, கனி, அப்பம், பொறி, கைத்தல நிறை கனி, அப்புறம் அப்பம், அப்புறம் அவள் பொறி. இதைத்தான் அவர் வந்து நைவேத்திய பிரசாதமாக முன்வைக்கிறார். எத்தனையோ இருக்கும்பொழுது இவைகளையே ஏன் அதை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் காரணம் சொல்கிறார். கனி இருக்க அது வந்து பூவாகி காயாகி பழுத்து முதிர்ந்த ஒரு நிலையை காட்டுகிறது. இந்த வழிபாடு செய்கின்ற நாமும் அந்த பழம் போல முதிர்ந்த ஒரு நிலையை எந்த தடைகளும் இன்றி அடைய வேண்டும். என்ன அடுத்து, கனி மரத்திலிருந்து தானாக உதிர்ந்து கீழே விழும், பிரிகிறோம் என்கின்ற வருத்தம் அதற்கு கிடையாது. காயாக இருக்கும்போது பறித்தா பால் வரும், பிரிவு துயரம் அதனால் ஏற்படும். அதனால் கனிந்த நிலை அப்படிங்கிறது மிக உயர்ந்த நிலை. ஆக அந்த உயர்ந்த நிலையை அந்த கனி இருக்கிறதே அது சுட்டி காட்டுகிறது. ஆக அந்த உயர்ந்த நிலையை சுட்டி காட்டுகின்ற கனி உனக்கான ஒரு பிரசாதம், உனக்கான ஒரு நைவேத்திய பிரசாதம். அடுத்து அப்பம். இந்த அப்பம் இருக்க ரொம்ப தித்திப்பானது.
இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு தான் நாம் எடுப்போம். எண்ணெயில் போட்டு பொறிக்கும் பொழுது பட பட படன்னு சத்தம்லாம் வரும். ஆனால் நன்றாக வெந்து அது வந்து பக்குவமாக வேக வெந்த நிலையில் அதை வெளியில் எடுத்து சாப்பிடும் பொழுது அமிர்தமாக இருக்கும். வாழ்க்கையிலையும் நாம் பல பாடுகளால் பொறிந்து போகிறோம். ஆனால் அந்த பாடுகள் நமக்கு நல்ல பக்குவத்தை தந்து நமக்கு ரொம்ப ஒரு இனிய நிலைப்பாட்டை நமக்குள்ளே ஏற்படுத்துகிறது. அதனால் மறைமுகமாக இந்த அப்பம் இருக்கு இல்லையா, அது வாழ்க்கை பாட்டில் நாம் படுகின்ற பாட்டை சொல்லி நாம் இனித்த நிலையை அடைந்ததை உணர்த்துகிறது அதற்காக இந்த அப்பம். அடுத்தது அவல். இந்த அவலும் அப்படி தான், சாதம் அரிசி காய வைத்து அடித்து அதை அவலாக்குறோம், வறுத்து பொரியாக்குறோம். இந்த அவல் இருக்கிறதே அது பாடாகப்பட்டு பிறகுதான் அது இறுதி நிலையை அடைகிறது. பொரியும் அப்படி தான், நெல்லாக இருக்கும் பொழுது திரும்ப மண்ணில் விழுந்தால் திரும்ப முளைக்கும், ஆனால் அதை வறுத்தாச்சின்னு சொன்னாக்கா அதுக்கு வந்து திரும்ப ஜென்மா கிடையாது, அதை 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 வந்து நிலத்தில் விதைத்தால் அது முளைக்காது. இந்த அவலும் இந்த பொரியும் இருக்கிறதே இது மீண்டும் பிறவாத ஒரு நிலை இருக்கிறதுல, மீண்டும் திரும்ப ஜெனிக்க தேவையில்லாத ஒரு கட்டத்தை அடைந்து விட்டது. எந்த கேடும் உடம்புக்கு தராதது. நானும் முக்தியில் பாடுகளால் அந்த நிலையை அடைந்து விட்டேன், என்னால் யாருக்கும் எந்த கேடும் இல்லை அப்படிங்கிறது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மறைமுகமான ஒரு பொருள். ஆக இறைவனுக்கு நைவேத்தியமாக நாம் சமர்ப்பிக்கின்ற அந்த பொருள் இருக்கிறதே, அவைகள் கூட மறைமுகமாக வாழ்க்கை தத்துவத்தை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அதனால தான் இந்த நாளை வந்து ரொம்ப பிரதானப்படுத்தி அருணகிரிநாதர் பாடினார். அதே போல் அவ்வை பாட்டி, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் அப்படிங்கிற, பால் தேன் வெள்ளப்பாகு பருப்பு நாளை கொடுக்குறேன்ப்பா உனக்கு, உனக்கு ரொம்ப பிடிச்சது யானைக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, வெள்ளம் ரொம்ப பிடிக்கும், அதுவும் பாலோடு கலந்து தேன் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ அதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பருப்பு ரொம்ப பிடிக்கும், அதனால் ரொம்ப பிடித்த இந்த நான்கை உனக்கு தருகிறேன். அருணகிரிநாதர் வச்ச நாலு வேறு, இங்கே அவ்வ பாட்டி வைக்கிற நாலு வேறு. ஆனால் இந்த நாளுக்கு பின்னால் அவள் கேட்குறது என்ன தெரியுமா, நாளை வச்சுட்டு எனக்கு நாலு தான் கேட்கல, மூணு தான் கேட்குறா. அந்த மூணு என்ன, சங்கத்தமிழ் இயல் இசை நாடகம் என்று சொல்லப்படுகிற அந்த மூன்று இருக்கிறதே, அந்த மூன்றை எனக்கு குற்றாக போகும், நான் எனக்கு வந்து எனக்கான பூரணம் அதில் கிடச்சிடும். ஏன்னா என் தமிழ் மொழிக்குள்ளே எனக்கு எல்லா விதமான செய்திகளும் இருக்கிறது, ஞான கருத்துக்கள் இருக்கிறது, எல்லாம் இருக்குது, அது எனக்கு எல்லாவற்றையும் தந்துவிடும், அது எனக்கு கிடச்சிட்டாலே அப்படிங்கிறா. பெரியவர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு தெரியுமா, அவர் நாலை கேட்கல மூணு கேட்டு ஒன்றை நமக்காக விட்டு வச்சுருக்கா. இந்த பாடலை பக்தியோடு பிள்ளையார் முன் நாம் பாராயணம் செய்யும் பொழுது அந்த ஒன்றை நாம் சேர்த்துக்கலாம். சங்கத்தமிழோடு இப்போ எனக்கு இங்கிலீஷ் வரலைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு சரியாக இல்லை, எனக்கு இங்கிலீஷில் நான் ரொம்ப வீக் அப்படின்னு சொன்னால், நாம் உடனே இந்த இடத்துல எனக்கு நல்ல ஆங்கிலமும் தா, குழந்தைகள் பாராயணம் பண்ணுற அவளுக்கு கணக்கு வரல அப்படின்னு சொன்னால் சங்கத்தமிழோடு எனக்கு கணக்கு தா. இப்படி நமக்கு எது தேவையோ அதை வைத்து கொண்டு அவனிடம் கேட்கலாம். அவன் ததாஸ்துன்னு அதை அனுகிரகம் பண்ணிட்டான், அவ்வைக்கு அவன் அதை கொடுத்துட்டான், ஆகினாலே இது வழங்கப்பட்டு விட்ட ஒன்று, அப்போ இதுக்கு வந்து ஒரு கேரண்டி இருக்குது. அப்போ நாம் இதை பாராயணம் பண்ணும்பொழுது நமக்கும் நிச்சயமாக நாம் என்ன கேட்குறோமோ அதை நமக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்துருவார். அதனால் குழந்தைகள் இந்த பாடலை பிள்ளையார் முன்னால் அவரை வணங்கும் பொழுது பாராயணம் செய்து தங்களுக்கு பிரியமானதை சேர்த்து கேட்குறத ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். இதனால் ஒரு நெருக்கம் ஏற்படும், பக்தி வந்து இன்னும் அதிகரிக்கும், ரொம்ப உயர்ந்த நிலைப்பாடு ஏற்படும், அவருடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கும். அதுவும் இந்த ஆவணி அவனுடைய சதுர்த்தி வருகின்ற இந்த நல்ல நாளில் இவைகளை நினைத்து கொண்டு அவனை நாம் வணங்குவோம் அப்படிங்கிறார் இல்லையா. எப்பேற்பட்ட கருத்து, தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.